வாரம் தோறும் ஞானிகளின் பெருமையை பேசுவதாக ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். ஓம் அகத்தீசாய நமஹ. 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 ஓம் அகத்தீசாய நமஹ். அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். அன்பர் மாதவன் சொன்னது போல் அனுபவத்தை சொல்ல வேண்டும். அன்பர்கள் நல்லவண்டவர்கள் சித்தர்கள் போட்டி போய் படித்தார்கள். சுத்த சன்மார்க்க வேண்டுகோளை அன்பர் கிருஷ்ணசாமி படித்தார்கள். திருவள்ளுவன் இயற்றிய நூலை திருக்குறளை அன்பர் கருணாகரன் அவர்கள் படித்தார்கள். அவர்களை மனமாற வாழ்த்துகிறேன். இங்கே வாரந்தோறும் நடப்பதெல்லாம் ஞானிகள் பெருமையை தான், ஞானிகள் பேசிய பாடிய கருத்துக்களை தான் சொல்கிறோம். ஞானிகள் மனமுந்து அருளிய இந்த பாடல்கள் எல்லாம் முற்று பெறுவதற்கு துணை புரியும். மிகப்பெரிய தவசிகள் மாணிக்கவாசகராக இருந்தாலும் சரி, வள்ளுவனாக இருந்தாலும் சரி, ராமலிங்க சாமியாக இருந்தாலும் சரி, எல்லாரும் முற்று பெற்ற முனிவர்கள் தான். முற்று பெற்ற முனிவர்கள் பற்றி தான் இன்றைக்கி பேசுவோம். சாதாரண மனிதரை பற்றி பேசுவதில்லை, அது நமக்கு தேவையில்லை. அப்போ முற்று பெறுவதற்கு என்ன செய்தார்கள் அவர்கள்? அவர்களும் பூஜை செய்தார்கள். ஆதித்தலைவன் ஞான பண்டிதனை சுப்பிரமணியரை பூஜை செய்தார்கள். பூஜை செய்தான் முன் செய்த வினை தீரும். அது யாரை பூஜை செய்ய வேண்டும்? முதுபெரும் ஞானிகளை. இப்போ அகத்தீசன் இருக்கார். அகத்தீசன் ஆசான் ஞானபடிதனை பூஜை செய்தார். பூஜை செய்து ஆசி பெற்றார். தொண்டர்கள்லாம் அவருடைய சீடர்கள்லாம் அகத்தீசனை பூஜை செய்து ஆசி பெற்றார்கள். இப்போ நாம் எல்லாம் அவருடைய சீடர்கள். இப்போ ஞாபகம் ராமலிங்க சாமிகள்லாம் அகத்தீசனுடைய வழி வந்தவர்கள் தான். இதில் யாரும் வித்தியாசம் இல்லை. நாமும் அவர் திருவடியை பூஜை செய்கிறோம். ஏன் பூஜை செய்ய வேண்டும்? குடும்ப இல்லறத்தார்கள் குடும்பம் நல்லபடி இருக்க வேண்டும் என்று பூஜை செய்வார்கள். மனைவி மக்கள் தனக்கு நோய் வராமல் இருக்கணும், வறுமை வராது இருக்க வேண்டும், குடும்பத்தில் நிம்மதி இருக்க வேண்டும், நிம்மதி வேண்டும் என்று இல்லறத்தார்கள் பூஜை செய்வார்கள். தவத்தை விரும்புகின்ற மக்கள் அடியனுக்கு ஞான சித்திக்க வேண்டும், அதுக்குரிய அறிவும் பரிபக்கமும் தர வேண்டும் கேட்பார்கள். அப்போ இவர்கள் பூஜை இது இல்லறத்துக்கு இல்லற நல்லபடி இருக்க வேண்டும். வியாபாரம், விவசாயம், உத்தியோகம், தொழில் இதெல்லாம் நல்லபடி அமைய வேண்டும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.